அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பன் வாசு. வாங்க இன்னைக்கு அண்ணே போயிடலாம். நீங்க அதிகமா செய்தித்தாட்களை படிக்கக்கூடிய நபரா இருந்தாலோ அல்லது அதிகமா செய்தி சேனல்களை பார்க்கக்கூடிய நபரா இருந்தாலோ கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பெயரை நீங்க மீண்டும் மீண்டும் கேட்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். மிகப்பெரிய அளவில் வந்து அந்த பெயர் வந்து எல்லா ஊடகங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கும். என்ன பெயர் அது, என்ன அப்படி என்ன பண்ணிட்டார் அவரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும். அந்த கேள்விக்கான ஒரு தேடல் தான் இன்னைக்கான நம்மளுடைய நிகழ்வு. என்ன பேர் அதுன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தையா அப்படின்றது தான் அந்த பேர். ஆனந்தையாவா, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த பேர் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது வேறு யாரும் கிடையாது, சித்த வைத்திய முறைப்படி கொரோனாவுக்கு மருந்து கண்டறிந்த ஒரு சித்த வைத்தியர் அப்படின்றது தான் செய்தி. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபட்டினம் அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு சித்த வைத்தியர் தான் ஆனந்தையா. அவர் தான் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்ததா மிகப்பெரிய அளவில் தகவல் வந்து பரப்பப்பட்டது. மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா செய்தி ஊடகங்கள் அதை முன்னெடுத்தது. ஆனால் செய்தி ஊடகங்கள் எப்படி அதை முன்னெடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சித்த வைத்திய முறைப்படி அவர் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரா, இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து ஏதாவது வழக்கமாக செய்யக்கூடிய திருமூல் வேலைகளா அப்படின்ற கோணத்தில் தான் செய்தி சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விவாதங்களை முன்னெடுத்தாங்க. இந்த தகவல்கள் கொஞ்சமா ஆந்திர அரசுக்கு எட்டி மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஜெகன்மோகன் ரெட்டியோட காது கேட்டது. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய அதிகாரிகளை அழைத்து போயிட்டு வாங்க, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க, என்னதான் நடக்குது, என்னதான் பண்றாங்கன்னு கேட்டு வாங்க, மிகப்பெரிய பிரச்சனை மாறிடும் போல இருக்கு அப்படின்னு உடனடியாக ஒரு அதிகாரிகள் குழுவை அங்கே அனுப்பி வைக்கிறார். அங்க போன அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அங்க போய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய ஒரு கியூ பாத்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கு. எதுக்காக அவங்க நிற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா திரு ஆனந்தையாவிட வந்து கொரோனா மருந்து வாங்குவதற்காக நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, இவ்வளோ பெரிய கியூ எப்படி நிற்கிறாங்க, எந்த நினப்பில் எந்த தைரியத்தில் வந்து நிற்கிறாங்க, உண்மையாகவே இந்த மருந்து வந்து கொரோனா வந்து குணப்படுத்தவில்ல மருந்தா, எந்த அடிப்படையில் இவ்வளோ மக்கள் வந்து இவரை நம்பிக்கை வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் அவர் ஏற்படுத்து. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, நேரம் கடத்தாமல் நேராக திரு ஆனந்தையாவிடம் போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு கொடுத்து விசாரிக்கும் போது தான் இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய சில தகவல் அவர் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மருந்து அவர் இலவசமாக கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றது தான் தகவல். ஏன்னா பரம்பரையாக ஆனந்தையாவோட இப்போ அந்த பரம்பரையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே சித்த வைத்தியர்களாக பயணித்ததால் இலவசமாகவே மருந்து கொடுத்து பழக்கப்பட்ட மனிதர்களாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாராவது நாங்கள் பணம் தருகிறோம் அப்படின்னு சொன்னால் வாங்கிக்கும் அவங்க மறுக்கல, ஏன்னா அந்த செலவில் தான் அவங்க வாங்கியிருக்காங்க. திரு ஆனந்தையாவும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விருப்பப்படுறவங்க, தரலாம் நினைக்கிறவங்க, தர மனசு இருக்கிறவங்க, அப்படி இருக்கிறவங்க கிட்ட அவர் பெற்ற பணம் வெறும் 100 ரூபாய் வாங்கிட்டு அந்த கொரோனா மருந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் செய்தி ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் செய்திகளை முன்னெடுத்து. அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த ஊடகங்களும் அதை கண்டுக்க விரும்பலை. அந்த செய்திகளை வந்து ஒளிவிடவோ இல்லை அந்த அவர் தொடர்பான எந்த செய்திகளும் வெளியிடவோ அவங்க விரும்பலை அப்படின்றதால தான் நாம இன்னைக்கு அந்த செய்தியை ஒரு தேடல் அப்படின்ற அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, இந்த அதிகாரிகள் போயிட்டு திரு ஜெகன்மோகன் ரெட்டி கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் போகணுங்க, பார்த்தோங்க, இந்த மாதிரி தான் இருந்தார், சில பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிக்கணும்னு சொன்னால் வால்மிளகு, தேன், ஒரு விதமான கத்திரிக்காய் இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவர் அந்த மூலிகை மருந்தை கண்டறிந்தார். பார்க்கும்போது ஒரு லேக்கியம் மாதிரி அது இருக்கு, அதை கொடுத்தா உண்மையே மக்கள் குணமடைவதா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நம்ம தைரியமாக வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியையும் அவருக்கு சொல்றாங்க. உடனடியா திரு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாரு, இருந்தாலும் கூட மக்கள் சார்ந்த விஷயமா இருக்கு அப்படின்ற அடிப்படையிலையும் இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி விடுமோ அப்படின்ற அடிப்படையிலும் என்ன பண்றாரு, உடனடியா தகவல் கொடுக்குறாரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், நம்மளுடைய இந்திய மருத்துவ தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு, அவங்களுக்கு தகவல் சொல்றாரு. எங்களுக்கு ஒரு குழு அனுப்புங்க, இந்த மாதிரி எங்க பகுதியை சார்ந்த திரு ஆனந்தையா வந்து மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், அதுல வந்து எந்த விதமான பக்கவழிகள் இருக்குமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு, நீங்க உடனடியா ஒரு குழு அனுப்புங்க, அனுப்பி செக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த மருத்துவத்தை அந்த மருத்துவ முறையை நம்ம வந்து லீகலாகவே நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி செய்தி அனுப்புறாரு. உடனடியாக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க அந்த மருந்துகளை, அவங்க செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மீண்டும் இந்த மருந்துகளை வந்து மக்களுக்கு தரக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனோட அவரை கொண்டு போயிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தங்க வைக்கிறாங்க அப்படின்றது தகவல். அப்புறம் என்ன நடந்தது வேற கதை, தங்க வச்சுட்டு இவங்க வந்து செக் பண்ணுறாங்க. இந்த செக் பண்ணுற இந்த கேப்பில் அந்த ஒரு வார கெடுவில் அந்த ஒரு வாரமாக அவங்க தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இவர் கொடுக்குற அந்த மருந்து ஏதாவது பக்கவளைவுகள் இருக்கா அப்படின்ற அடிப்படையில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் டீல் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ ஆனந்தையாவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து நான் சொல்றவங்களுக்கு தான் நீங்க மருந்து கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவரை மிரட்டி அவரை வேலை வாங்கி மிகப்பெரிய அளவில் வந்து மருந்துகளை தயாரிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனந்தையாவும் வேற வழி இல்லாம உடன்பட்டு மருந்துகளை தயாரிச்சிருக்காரு. அப்படி தயாரிக்க அந்த மருந்துகள் பாத்தீங்கன்னா விவிஐபிஸா இருக்கக்கூடிய தெலுங்கானாவை சார்ந்த, ஆந்திராவை சார்ந்த, டெல்லியை சார்ந்த, இதர பல மாநிலங்களை சார்ந்த விவிஐபிகளுக்கு மட்டும் பேக்கெட் பேக்கெட்டா இந்த எம்எல்ஏவால் அனுப்பப்பட்டிருக்கு.
அந்த பாக்கெட்டோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். ஒரு பாக்கெட்டோட விலை 1500 ரூபாய். அதாவது இலவசமாக திரு ஆனந்தையா கொடுத்துக்கிட்டு இருந்த மருந்தோட விலை அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஆரம்ப விலையா இருந்தது. இன்னைக்கு அதனுடைய மதிப்பு என்ன கேட்டீங்க, நீங்க மறந்து போயிடுவீங்க, 10000 ரூபாய் வரைக்கும் அது வந்து வசூல் பண்றாங்க, கள்ளச்சந்தையில வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஐசிஎம்ஆர் அந்த குழு நியமித்த அந்த குழு மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு முடிவுகளையும் அறிவிக்கிறாங்க. என்ன முடிவுகள் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லை இதில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை, திரு ஆனந்தையா தயாரித்த அந்த மருந்தில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை, ஆனால் இது கொரோனாவை உண்மையாகவே குணப்படுத்துகிறதா அப்படின்றத எங்களுக்கு உறுதியாக சொல்ல தெரியல, ஏன்னா ஆய்வுகள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஆனால் அவர் அந்த மருந்தை மக்களுக்கு தரலாம் அப்படின்ற இக்கு வச்சு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தைரியமாக அவங்களால சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. ஏன்னா அந்த மருந்து கொரோனாவை குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இது மிகப்பெரிய அளவு உலகளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் லைட்டாக மறந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் லைட்டாக அந்த செய்தியை மாற்றி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் வந்து இந்த மருந்தை வாங்கிக்க நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனா மருந்துகளை தர வேண்டிய ஆனந்தையா கிருஷ்ணா பட்டணத்துல இல்ல அப்படின்றது தான் செய்தி, முக்கியமான செய்தி. இங்க இருந்துதான் நம்மளுடைய முக்கியமான தேடல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நம்ம தேடும் போது இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த ஐசிஎம்ஆர் சொன்ன அந்த ஆய்வு முடிவுகள் நேரா கோர்ட்ல சமர்ப்பிக்கப்படுது. ஸோ கோர்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களும் சொல்றாங்க என்ன சரி ஓகே எங்களுக்கு வந்து ஆய்வு முடிவுகள் வந்துருச்சு, திரு ஆனந்தையா அவர்களும் தொடர்ந்து மருந்துகளை தயாரிக்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம். ஆனா அவர் கண்ணில் பார்த்தீங்கன்னா சொட்டு மருந்தாவும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தார், சொட்டு மருந்தாவும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தார், லேகிமாவும் தருவார். அதே சமயம் கண்ணில் சொட்டு மருந்தா, அதாவது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக, அதாவது கொரோனாவோட உச்சகட்ட பாதிப்பை பார்க்கக்கூடிய அந்த மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் சொட்டு மருந்து விடுவார், உடனடியாக அவங்க குணமாயிடுவாங்க, 15 நிமிடங்களுக்குள்ள அந்த மூச்சு திணறல் சரியாகிடும் அப்படின்றது நம்பிக்கையா இருக்கு. அதுக்கு சில நமக்கு உதாரணங்களோ இல்லை அது சார்ந்த வீடியோக்களோ கிடைச்சிது. பட் அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாமல் நம்ம அதை பற்றி பேசக்கூடாதுன்றதால் நம்ம பேசலை. ஸோ இப்படி சொல்லப்பட்டிருந்தது செய்தி. ஆனா இப்போ நேத்து பாத்தீங்கன்னா திரு மீண்டும் ஒரு அறிவிப்பு கோர்ட்ல இருந்து வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா திரு ஆனந்தையாவோட அந்த சொட்டு மருந்தையும் மக்கள் பயன்படுத்தலாம், அதுல எந்த வித பக்க விளைவுகளும் இல்ல, தைரியமா பயன்படுத்தலாம், கொரோனாவுக்கான மருந்தாகவே இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற அறிக்கையை வெளியிடுறாங்க. ஆனா இதை முன்னெடுக்க வேண்டிய மக்களுக்கு இலவசமா தந்துகிட்டு இருந்த வெறும் 100 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த ஆனந்தையா என்னை வரைக்கும் யாரோட தானிலையும் படல, கிருஷ்ணா பட்டணத்திலையும் அவர் இல்ல, நெல்லூர் மாவட்டத்திலும் அவர் இல்ல, அவருடைய பூர்வீகமான அவர் ஒரு பூர்வீக இடமா பார்க்கக்கூடிய முத்துக்கூறு அப்படின்ற முத்துக்கூர் தான் அவருடைய பகுதி, அங்கேயும் அவர் இல்ல. எங்க போனார் இந்த ஆனந்தையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இன்னும் அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏவோட கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கார், ஆளும் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்கிறாரு, அவரை வச்சு மிகப்பெரிய அளவு ஒரு கார்பரேட் டீல் வந்து அந்த எம்எல்ஏ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அந்த செய்திகளை வந்து சில தெலுங்கு மீடியாக்கள் ஓரளவு வெளியிட்டாலும் ஆனால் அந்த முழுமையை இன்னும் அவங்க சொல்லாமல் தான் இருக்கிறாங்க நமக்கு. எந்த அவங்க கார்பரேட் டீல் அப்படின்னு வரும்போது அவங்க கொஞ்சம் தயக்கம் காரணம் செய்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி கூட ஒரு மிகப்பெரிய டீல் வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த எம்எல்ஏ மூலயமா அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இலவசமா மக்களை காக்கும் ஒரு மருத்துவத்தை காசாக்குவது இல்லை பணமாக்குவது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது நமக்கு தெரியல. பாமரர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான மருந்துகளை தடை செய்யறதோ இல்லை வந்து அதன் மீதான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதோ ஒரு மிகப்பெரிய கொடுமையான செயல். அதை தவிர்த்து விட்டு அது தொடர்பான ஆய்வுகளை இன்னும் தீவிரப்படுத்தி அதை இன்னும் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டைஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை வெளிப்படுத்தி அதற்கு லீகலாக அனுமதி வாங்கி மார்க்கெட்டைஸ் பண்ணாங்கன்னா பல மக்கள் வந்து பயன்பெறுவாங்க, பல குடும்பங்களோட பல உறவுகள் வந்து காக்கப்படும் அப்படின்ற செய்தியோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் நண்பர்களே. மீண்டும் ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள், புது நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, வான் நோக்கி வாழும் உலகம் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழக்கூடி, மண்ணில் உள்ள அனைத்து உயிரினங்களும் மழையை நம்பி வாழ்கின்றன, மண்ணில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த நாட்டு மன்னமனை நம்பி வாழ்கின்றனர், அப்படிப்பட்ட மன்னன் செங்கோல் தவறாது மக்களுக்கு வேண்டியவற்றை செய்துவிட வேண்டும். நன்றி, நன்றி, வணக்கம் நண்பர்களே.